இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடம் உயிரினங்களின் ஒருங்கமை ஒருங்கமைவு இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மூன்று யூனிட்டுகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம்னா உறுப்பு மண்டலம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம் அப்புறம் சுவாச செயலியல் இது மூன்றையும் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உறுப்பு மண்டலம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி இது வந்து ஒரு ரெண்டு மார்க் கேள்வி ஈஸியான கேள்வி உங்களுக்கு வந்து நல்லா புரியும் உறுப்பு மண்டலம் என்றால் என்ன அப்படின்னீங்கன்னா ஒத்த உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலமாக உருவாகி ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்கிறது இதற்கு உறுப்பு மண்டலம் என்று பெயர் அவ்வளோதான் இப்போ ஒத்த உறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இதெல்லாம் ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பையன் தலையை சொல்கிறேன் என்னன்னு தெரியல உனக்கு புரியலை போல் அப்போ உறுப்பு மண்டலம்னால் என்னென்னு உனக்கு புரியல அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் பழைய கிளாஸுக்கு போவோம் முன்னாடி அதாவது வந்து இந்த பாடம் பதினெட்டாம் பாடம் ஆரம்பிக்கும் பொழுது உயிரினங்களின் ஒருங்கமைப்பு இந்த பாடம் ஆரம்பிக்கும் பொழுது செல் என்றால் என்னென்னு பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் திசுக்கள் என்றால் என்னென்னு பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உறுப்புகள் உறுப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து உறுப்பு மண்டலங்கள் உருவாகும் உறுப்பு மண்டலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உடல் உருவாகும் இப்போ நம்ம வந்து செல் என்றால் என்னென்னு பார்ப்போம் செல் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் அளவிற்கு செல் என்று பெயர் அதாவது உயிரினங்கள் எதுனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்களால் ஆக்கப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து நம்ம உடம்பை வந்து உருவாக்கியிருக்கு செல்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா என்ன உருவாகும் திசுக்கள் உருவாகும் திசுக்கள்லாம் உரு ஒன்றா சேர்ந்தா ஒன்றும் என்ன உருவாகும் உறுப்பு உருவாகும் உறுப்புகள்லாம் ஒன்றாக ஒன்றாக சேர்ந்தால் உறுப்பு மண்டலம் உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் உடல் உருவாகிடும் இப்போ நமக்கு வந்து என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் யூனிட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு மண்டலம் உறுப்பு மண்டலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் எப்படின்னா முதல்ல வந்து இப்போ நம்ம சுவாச மண்டலத்தை எடுத்துக்கிறோம் சுவாச மண்டலத்தில் எதனென்ன உறுப்புகள்லாம் இருக்குதுன்னு வரிசையாக பார்த்துட்டே வருவோம் ஒன்று வந்து மூக்கு மூக்கு அடுத்து தொண்டை தொண்டைக்கு அப்புறம் மூச்சு குழாய் நுரையீரல் உதரவிதானம் இது பூரா ஒத்த உறுப்பு தானே இது பூரா ஒத்த உறுப்பு ஒத்த உறுப்புறம் ஒன்றா சேர்ந்துருக்குல சேர்ந்துருக்கு அடுத்து என்ன பண்ணுது உறுப்பு மண்டலம் உருவாயிருச்சு இப்போ உருவான பின்னாடி ஆகும் இதெல்லாம் ஒரே வேலையை செய்யும் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து சுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறது அதுக்கப்புறம் இந்த சுவாசித்தலில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசம் சுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி சுவாச மண்டலத்துக்குள்ள நம்ம போகிறோம் போயிட்டு சுவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சுவாசம் என்றால் என்ன வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறும் வாயு பரிமாற்றமே சுவாசம் என்று பெயர் சரி என்ன சார் வாயுன்றீங்க காட்டுன்றீங்க ஒன்றும் புரியலையே காற்றுக்கும் காற்றுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோமா சரி காற்றின் இய்பு அதை பார்ப்போம்ப்பா காற்றுள்ள என்னென்ன இருக்குது நைட்ரஜன் எழுவத்தெட்டு சதவீதம் ஆக்சிஜன் இருபத்தோரு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் மந்த வாய்க்கால் குறைந்த அளவில் காணப்படுகிறது இப்போ இந்த காற்றை பார்த்துட்டோம்னா காற்று உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த சுவாச மண்டலத்தில் என்னென்ன படிநிலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் சுவாச மண்டலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் பார்த்திங்கன்னா மூக்கு தான் இப்போ முக்கியமான உறுப்புகள் ஒவ்வொன்றாக நான் சொல்ல போகிறேன் நல்லா குறித்து வச்சுக்கோங்க எல்லா பேப்பர் பேனாக எடுத்து வச்சு குறிச்சிக்கிட்டிங்கன்னா கூட அது ரொம்ப நல்லது உங்களுக்கு அடுத்து வந்து இப்போ சுவாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றா பார்ப்போம் முக்கியமான உறுப்புகள்னால் மூணு உறுப்பு இருக்குது என்னென்னு பார்ப்போம் ஒன்று வந்து மூச்சு குழாய் மூச்சு கிளை குழாய் நுரையீரல் இது மூன்று மிக மிக முக்கியமான உறுப்பு சுவாச மண்டலத்தை பொறுத்தளவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் என்னென்ன உறுப்பு காற்று எங்கே எங்கேருந்து வந்து உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து முழுசாக வந்து உள்ளே வந்து ஒன்று ஒன்றாக நான் படிப்படியாக சொல்லிகிட்டே வரேன் அதை நீங்கள் வந்து அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருங்க முதல்ல எடுத்தோன்னே காற்று வந்து மூக்கின் வழியாக நாசி துளை நல்லா க தெ ரெண்டு நாசி துளை நமக்கு இருக்கும் நாசி துளை வழியாக காற்று உள்ளே செல்கிறது உள்ளே சென்ற உடனே எங்கே போகும் நாசி துளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நாசிக்குழி காணப்படும் இந்த நாசிக்குழியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நுண்ணிய ரோமங்கள் காணப்படும் அதே போல் கோழை சுரப்பு செல்கள் காணப்படும் இந்த நுண்ணிய ரோமங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடிய தூசிகளெல்லாம் என்ன பண்ணணும்னா உள்ளே போக விடாமல் தடுக்கும் அதனால நுரையர்களுக்குள்ளே டேரக்டாக தூசி போகிறத வந்து இந்த நுண்ணிய ரோமங்கள் தடுக்கும் அடுத்து கோழை சுரப்பிகள்னு சொன்னோம் இந்த கோளை என்ன பண்ணணும்னா நுண்ணுயிர்களை உள்ளே போகாமல் தடுக்கும் காற்றில் இப்போ நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் தடுக்கூடியது இந்த கோலை சுரப்பி அதுக்கப்புறம் வந்து காற்று உள்ளே போகும்போது வேற என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூக்கின் சிறு சிறு ரத்த நாளங்கள் காணப்படும் இந்த ரத்த நாளங்கள் என்னது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே செல்லக்கூடிய காற்றை வந்து வெப்பமாக மாற்றி கொடுக்கும் இப்போ தெரியும் நம்ம ஒரு ஜில்லுன்னு ஒரு கிலோமீட்டருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த கிளைமேட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே ஜில்லு காற்று உள்ளே போச்சுன்னா நுரையீரலுக்கு வந்து நிறையா பாதிப்பு ஏற்படுத்தும் அதை குறைப்பதற்காக இந்த மூக்கில் உள்ள இரத்த நாளங்கள் உள்ளே போ உள்ளே போகக்கூடிய அந்த காற்றை இதமாகவும் வெப்பமாகவும் மாற்றி பின்பு உள்ளே அனுப்பும் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் முதல்ல மூ நாச்சி துளை பார்த்தோம் அப்புறம் நாச்சி துளைக்கு பின்னாடி நாசி குழி உள்ளே இருக்கும் இந்த குழியை பார்த்துட்டோம் குழியில் வந்து மூன்று விஷயங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அடுத்து அடுத்து வந்து நேராக தொண்டைக்கு வந்துடுறாங்க தொண்டை தொண்டை கீழே என்ன இருக்குது மூச்சு குழாய் சரி தொண்டைக்கும் மூச்சு குழாய்க்கு இடையில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கு இங்கே தொட்டு பாருங்கள் எல்லாரும் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல கை வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னது இது நல்லா பாருங்க இதுக்கு பிறகு என்னது குரல் வலை இந்த குரல் வலையில் வந்து குரல் வலை வந்து எதற்காக இருக்கிறது என்றால் நாம் இங்கே உள்ளே இருந்து நம்ம காற்றை உள்ளே சுவாசிக்கிறோம்ல இந்த காற்று இந்த குரல் வலையில் பட்டவுடன் அதிர்வு ஏற்படும் நீங்கள் வந்து ஒளி பாடத்தில் வந்து பார்த்துருப்பீங்க அதிர்வடையும் பொருட்கள் ஒளியை எழுப்பும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த கருத்து என்ன பண்ண அதே மாதிரி நம்ம உள்ளே போகக்கூடிய காற்று வந்து இந்த குரல் நான்களை அதிர்வுற செய்து அதன் மூலமாகத்தான் நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து கேட்க முடியுது இல்லாட்டி நம்ம பேசுகிறது எதுவுமே என்னாகாது ஒளி வடிவத்தில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அடுத்து இப்போ நம்ம எங்கே போயிட்டோம் மூச்சு குழாய் வரைக்கும் போயிட்டோம் அதாவது முதல்ல வந்து மூக்கு பார்த்தோம் நாசி துளை பார்த்தோம் நாசி குழி பார்த்தோம் அடுத்து வந்து தொண்டை பார்த்தோம் குரல் வலை பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது மூச்சுக்குழாய் இந்த மூச்சுக்குழாய் வந்து பார்த்தீங்கன்னா குறுத்தல்பலால் ஆனது நீங்கள் லைட்டாக அப்படி வந்து இப்படி உள்ள அமுக்கினீங்கன்னா கூட உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப மெதுவான உறுப்பு மூச்சுக்குழாய் குழாயிலேருந்து நேராக எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நுரையீரலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மூச்சு கிளை குழாயாக பிரியும் இரண்டு இரண்டு நுரையீரலுக்கும் மூச்சு குழாய் நேராக வந்து ரெண்டாக பிரியும் அப்படி பெரியும் போது குழாய் மூச்சு கிளைக்குழாய் மூச்சு கிளை குழாயிலிருந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நுரையூருக்குள்ளே போயிடும் இந்த ரெண்டு மூச்சு குழாயுமே நுரையூருக்குள்ள உள்ள போய் நுண்கிளை குழல்களாக மாறும் நுண்கிளை குழல்களாக மாறும் இந்த நுண்கிளை குழல்கள் இருக்குள்ள இது வந்து ஃபுல்லாக வந்து நிறைய கிளைகளாக நுரையீரல் முழுவதும் பரவி காணப்படும் இந்த நுண்கிளை குழல்கள் இருக்கு பாருங்க இதனுடைய முடிவில் தான் பார்த்தீங்கன்னா காற்று நுண்ணறைகள் காணப்படும் காற்று நுண்ணறைகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏர் சாக்ஸ்ன்னு பெறுறது பேர் இந்த இந்த காற்று நுண்ணறைகள் தான் ரொம்ப முக்கியமானது இந்த காற்று நுறையில என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வாயு பரிமாற்றமே நடைபெறும் இப்போ நம்ம எது வரைக்கும் போயிருக்கோம் நேராக மூச்சு குழாயிலேருந்து மூச்சு குழாய் இரண்டாக பிரிந்தது பிரிந்து மூச்சு கிளை குழாய் ஆகி எங்கே போனது நுரையீருக்குள்ளே போச்சு நுரையீரல் எங்கே அமைஞ்சிருக்கு அதை சொல்லிடுவோம் நுரையீரல் என்பது உடல் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து மார்பறை இன்னொன்று வந்து வயிற்றறை இந்த மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடிய இந்த சவுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதரவிதானம் அப்படின்னு சொல்றாங்க உதரவிதானம் என்பது மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடிய ஒரு சவ்வு அந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அழகா கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு சகப்பு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கும் ஒரு சவுக்கு பேர் உதரவிதானம் பேர் ரெண்டு ரெண்டு மூச்சுக்குழாய் இரண்டாக பிரிந்து உள்ளே போகிறது போன உடனே மா நுரையீரல் வருகிறது இப்போ வந்து மார்பறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பில் நுரையீரல் ஒன்று நுரையீரலை பற்றியும் சொல்லிடுவோம் நுரையீரல் என்றால் என்ன இது வந்து ஒரு சுவாச உறுப்பு ரைட்டு அதுக்கப்புறம் இது எதுக்கு பயன்படுது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது அடுத்து இது எப்படி இருக்கும் இந்த உறுப்பு பஞ்சு போல இருக்கும் ஒரு பை போன்ற அமைப்பு மீ மீளும் தன்மை கொண்டதாக இருக்கும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்பறை இதெல்லாம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல்கள் இரண்டும் இதயமும் மார்பறைக்குள் காணப்படும் இந்த மார்பறை எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ரொம்ப மிருதுவான உறுப்பு லேசா அடிப்பட்டா கூட அதுல பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இயற்கையிலேயே நம்ம உடம்புல வந்து நான்கு புறத்துலையுமே மார்பறையில் வந்து கடினமான எலும்புகளால் சொல்லப்பட்டுள்ளது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முதுகுப்புறத்தில் வந்து முதுகெலும்பாலும் வயிற்றுப்புறத்தில் வந்து மார்பெலும்பாலும் பக்கவாட்டில் வந்து விழா எலும்பாலும் அடிப்பகுதியில் வந்து உதர விதானத்தாலும் நமக்கு வந்து இது வந்து சூழப்பட்டிருக்கும் இப்போ நம்ம நுரையீரலை பற்றி பார்க்க போகிறோம் இடது பக்கம் ஒரு நுரையல் இருக்குது வலது பக்கம் ஒரு நுரையல் ரெண்டு நுரையல் இருக்குது இடது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல் பார்த்திங்கன்னா சற்று சிறிதாகும் வலது பக்கம் இருக்கும் நுரையில் கொண்ட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் வந்து இதயம் இருக்கிறதுனால இடது பக்க நுரையீரல் வந்து கொஞ்சம் சிரிசாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணால் மூச்சு குழாய்க்கு வந்தோம் குழாயிலேருந்து மூச்சு கிளைக்குழாய்க்கு வந்தோம் மீச்சு மூச்சு கிளை குழாயிலேருந்து நுண் குழல்கள் அதாவது அது வந்து மார்பறை முழுவதும் அதாவது நுரையீரல் முழுவதும் வியாபத்தி காணப்படுகிறது முழுவதுமாக வியாபத்தி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இது இந்த நுண்கிளை குழல்களுடைய முடிவில் என்ன இருக்கும்னா காற்று பைகள் அல்லது காற்று நுண் நுண்ணறைகள் காணப்படும் இந்த காற்று நுண்ணறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் வந்து பாத்தீங்கன்னா வாயு பரிமாற்றம் நடக்கும் இப்ப காற்று நுண்ணறைகளை பத்தி பார்த்துருவோமா காற்று நுண்ணறை நுண்ணறை என்றால் என்ன மூச்சு நுண்கிளை குலைகள் குலைகள் அடுத்தபடியாக அது திறக்கின்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக ரவுண்ட் முட்டை முட்டையாக இருக்கும் இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா காற்று பைகள் அல்லது காற்று நுண்ணறைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த காற்று நுண்ணறைகளில் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வாயு பரிமாற்றம் நடைபெறும் சரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன வேணால் பார்த்துருக்கோம் வரிசையாக ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு இப்போ எங்கே வரைக்கும் வந்து நிற்கிறோம் நம்ம வந்து நுரையீரலில் கரெக்டாக காற்று நுண்ணுறையில் வந்து நிற்கிறோம் இப்போ மேலேருந்து நம்ம முதல்ல வந்து நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு முதல்ல வந்து மூக்கு பார்த்தோம் மூக்கு அடியில் மூக்கு மூக்குலேருந்து நாசிக் குழாய் வந்துச்சு நாசி குழாயிலேருந்து நாசிக் குழி தொண்டை தொண்டையிலேருந்து மூச்சு குழாய் வந்துச்சு மூச்சு குழாயிலேருந்து மூச்சு கிளை குழாயை பிரிஞ்சு மூச்சு கிளை குழாய் வந்து நுண்கிளை குழல்களாக பிரிந்து நுரையீரலுக்குள் ஃபுல்லா வந்து கிளைகளாக இருந்தது அந்த நுண்கிளை குழாய்கள்ல இருந்து காற்று பைகள்ல வந்து முடிவடைந்தது காற்று நுண்ணறைகள் அல்லது காற்று பைகள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ இந்த இந்த லெவல்ல வந்து நின்ற பின்னாடி இது வரைக்கும் வரக்கூடியது பூரா நம்ம காற்று காற்று காற்றுன்னு தான் பேசணும் நல்லா தெரியும் உங்களுக்கு காற்று வந்து இல்லாவிட்டால் மனித உடல்ல எந்த செயல்களுமே நடைபெறாது இப்போ இது வரைக்கும் நுரையீரல் வரைக்கும் உள்ளே வந்துடுச்சு காற்று இதுக்கு பின்னாடி என்ன பண்ணும்னா இந்த நுரையீரல் இருக்கக்கூடிய காற்றானது நுரையீரல் இரத்த குழல்களுக்கு மாற்றப்பட வேண்டும் காற்று அப்படியே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது அப்போ காற்றில் என்ன தாப்பா இருக்குது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் காற்றில் வந்து மொத்தம் வந்து காற்றின் இயல்பு அப்படின்ற தலைப்பில் சொன்னேன் மொத்தம் வந்து காற்றில் வந்து எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் இருபத்தோரு சதவீதம் ஆக்சிஜன் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ நமக்கு என்ன தேவை உடம்புக்கு வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் தேவை ஆனால் இப்போ நுரையர்களுக்கு நமக்கு காற்று பைகள் அல்லது காற்று நுழைவுகள் வந்திருக்கக்கூடிய அந்த காற்றில் என்ன இருக்குது நைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் மந்த வாய்க்கல் இருக்குது இது நமக்கு என்ன தான் இப்போ தேவை வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் தேவை அது மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் உடம்புக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம எந்த இடத்துல என்ன நடக்க போதுன்னு இப்போ கரெக்டான பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம் அது காற்று நுண்ணோ நுண்ணறைகள்லேருந்து நுரையீரலினுடைய இரத்த குழாய்களுக்கு இரத்த குழாயின்னு சொல்லலாம் இரத்த குழல்கள் என்றும் சொல்லலாம் நுரையீரல் அதாவது காற்று நுண்ணறைகளில் இருந்து நுரையீரலினுடைய இரத்த குழல்களுக்கு இந்த ஆக்சிஜன் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த ஆக்சிஜன் மட்டும் மாற்றப்பட வேண்டும் அந்த நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்போ அந்த ஆக்சிஜன் மட்டும் இரத்த குழல்களில் இருக்கக்கூடிய ரத்தத்திற்கு மாற்றப்பட வேண்டும் ரத்த குழலில் என்ன இருக்கும் ரத்தம் சொல்லோன்னே முக்கியமான யாபம் வந்துச்சு இப்போ ரத்தம் என்பது ரத்தம்னா என்னன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ரத்தம் என்பது ஒரு நீர்ம திசு இதுவும் ஒரு தான் அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கணும் செல்கள் இருக்கணும் செல் இருக்கா இல்லையா சிவப்பணுக்கள் இருக்குது வெள்ளையணுக்கள் இருக்குது இரத்த தட்டுக்கள் இருக்குது அப்போ இந்த ரத்த தட்டுக்கள் சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் இது பூரா எதில் ஓடிக்கிட்டு இருக்குது தான் இருக்குது அப்போ நீர்ம பகுதிக்கு பேர் என்ன ரத்தத்தில் உள்ள நீர்ம பகுதிக்கு பேர் என்னது பிளாஸ்மா இந்த ரத்த செல்கள் பூராமே பிளாஸ்மாக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ரெண்டாக பிரிக்கலாமா ஒன்று தின்மாக்கக்கூறுகள் இன்னொன்று வந்து திரவாக்குக்கூறுகள் ரத்தத்தை ரத்தத்தில் இருக்கக்கூடிய உட்கூருவை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து திண்மாக்கக்கூறு இன்னொன்று வந்து திரவாக்கக்கூறு இந்த திண்மாக்கக்கூறில் என்ன வந்துடும் ரத்த சிவப்பணுக்கள் ரத்த விளையாணுக்கள் இரத்த தட்டுக்கள் இந்த திரவாக்குக்கூறில் பிளாஸ்மா வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இரத்த நுண் காற்று பைகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நுரையீரலில் இருக்கக்கூடிய இரத்த குழல்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோடு சேர்க்க போகிறோம் அதுக்கு பேர் என்னது அப்போ ஆக்சிஜன் ப்ளஸ் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின்னாலும் ரத்த ச ரத்த சிவப்பொருள்கள்னால் ஒன்றுதான் அப்போ ஆக்ஸிஜன் ப்ளஸ் ஹீமோகுளோபின் இசைகோல்ட்டு ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு வடிவத்துக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் ஆக்சி ஹீமோகுளோபீனாக இரத்தக் குழாய்கள் அல்லது இரத்த குழல்களுக்குள் சென்று விடுகிறது எது ஆக்சிஜன் போனோடனே இந்த ஹீமோகுளோபினை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் நிறைந்த இந்த ஹீமோகுளோபினை எடுத்துக்கொண்டு நேராக அந்த இரத்த நாளங்கள் இதயத்தை சென்றடையும் இதயத்தில் மொத்தம் நான்கு அறைகள் காணப்படுகிறது மேலே இருக்க ரெண்டு வந்து ஆரிக்கிள்கள் கீழே இருக்க ரெண்டு மென்றிக்கிள்கள் இந்த ரத்தம் ஆக்சிஜன் மிகுந்த அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இடது ஆரிக்கிள் போய் சென்றடையும் இந்த இரத்த நாளங்கள் இடது ஆரிக்கிளை சென்றடைந்து இடது வென்றிகளுக்கு வந்து மீண்டும் இதயம் சுருங்கும் பொழுது அது சுருங்கி அந்த ரத்தங்கள் அனைத்துமே நம்மளுடைய திசுக்களுக்கு சென்றடையும் எல்லாம் உடம்பு முழுவதும் பரவிடும் அப்போ இந்த ஆக்சிஜன் என்பது எங்கே போச்சு இப்போ இருந்து இதயத்துக்கு போச்சு இதயம் சுருங்குது சுருங்கினோன்னே அப்படியே நேராக எல்லாமே எங்கே போயிடுது எல்லா திசுக்களுக்கு போயிருது எல்லா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களுக்குமே போயிடும் அப்போ இந்த இதயத்தோட வேலை என்னப்பா இப்போ நுரையீரலை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன சார் திடீர்னு இதே பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சுவாச மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரலும் ரொம்ப முக்கியம் நுரையீரல் மண்டலம் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் ரொம்ப முக்கியம் இது ரெண்டு பேரும் இணைஞ்சாத்தான் சுவாசம் வந்து முழுமை பெறும் இல்லாவிட்டால் சுவாசம் வந்து முழுமை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன பண்ணுச்சு காற்று நுண்ணுறையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நுரையில இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோடு இணைந்து அதை எடுத்து கொண்டு போய் ஆக்சிஹீமோக்குளோபின் என்ற வடிவத்தில் அது வந்து இதயத்தை சென்றடைந்து இதய இதயத்திலேருந்து சு இதயம் சுருங்கி உடல் முழுவதும் அந்த ரத்தம் பரவி எல்லா திசுக்களுக்கும் போய் சென்று விட்டது இப்போ இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தோட வேலை என்ன சார் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இதயம் வருகிறது அப்படின்னா இதயம் என்பது இரத்தத்தை உடல் முழுவதும் சீராக பரப்பும் ஒரு உறுப்பு அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பூரா உடல் முழுக்கும் கொண்டு போய் யார் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் தான் இந்த இதயம் வந்து ரொம்ப முக்கியமான வேலை பார்க்கும் அப்போ சுவாச மண்டலத்தில் வந்து சுவாச உறுப்புகளும் வேலை பார்க்கும் போல் இரத்த ஓட்ட மண்டலங்களும் ரெண்டும் சேர்ந்து இணைந்து பணியாற்றினால்தான் ஒரு சுவாசம் முழுமை அடையும் அடுத்து நாம் பார்க்க போகின்ற துணை அழகு சுவாச செயலியல் சுவாச செயலியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் சுவாச செயலியில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து உச்சுவாசம் அனது அனது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சுவாசம் உச்சுவாசம் என்றால் என்னன்னு பார்ப்போம் இது ஒரு ரெண்டு மாதிரி கேள்வி காற்றை நுரையீரலுக்குள் எடுத்துக்கொள்ளும் நிகழ்விற்கு உச்சுவாசம் என்று பெயர் இந்த அப்போ வெளிச்சுவாசம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதையும் இப்போ சொல்லிடுறேன் வெளிச்சுவாசம் என்றால் என்ன நுரையீரலேருந்து காற்றை வெளியேற்றும் நிகழ்விற்கு வெளிச்சுவாசம் என்று பெயர் உச்சுவாசம் பார்த்துட்டோம் வெளிச்சுவாசம் பார்த்துட்டோம் இந்த ரெண்டு சுவாசமே நம்ம எங்கே நடக்கும் போது மா நுரையீர்களுக்குள்ளே தான் நடக்கும் மா இதுக்கு வந்து நிறைய நிபந்தனைகள்லாம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உச்சுவாசம் உச்சுவாசம் நடைபெற வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கிறது என்னென்ன நிபந்தனைகள் பார்ப்போம் மார்பலும்புகள் வெளிநோக்கியும் மேல் நோக்கியும் தள்ளப்பட வேண்டும் அதுக்கப்புறம் விதானம் இருக்குது பார்த்தீங்களா விதானம் வந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே செஞ்ச உடனே என்ன ஆயிரும்னா உள்ளே வந்து அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மார்பல் மார்பறையின் அழுத்தம் குறைந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன உள்ள வந்து மார்பறையோட அழுத்தம் குறைஞ்ச உடனே வெளியில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றானது காற்றுக்கு ஒரு பண்பு இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கே வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி காற்று வந்து பரவும் அப்போ எங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது வளிமண்டலத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது இங்கே கூடிய காற்று வந்து மூக்கு துவாரத்தின் வழியாக நாசி துளையின் வழியாக நேராக சென்று நுரையீரலை நிரப்பும் இப்போ வந்து உற்சுவாசம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்சுவாசத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத்தத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே வாயு பரிமாற்றம் நடைபெறும் அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம அங்கே போகிறோம் வெளிச்சுவாசத்துக்கு போகிறோம் வெளிச்சுவாசம் என்றால் என்ன காற்று நுரையில விட்டு வெளியேறுவதற்கு வெளிச்சுவாசம் என்று பெயர் இதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கு இப்போ என்ன பண்ணா விழா எலும்பிடை தசைகள் மீட்சி அடைந்து என்ன பண்ணோம் அதனுடைய பழைய நிலைக்கு திரும்பிடும் விழா எலும்புகள்லாம் என்னாகும் மீச்சி அடையும் மார்பறையின் சுவர்கள் வந்து பழைய நிலைக்கு தள்ளப்படும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் உதர விதம் முதல்ல கீழ் நோக்கி போச்சு இப்ப மேல் நோக்கி வரும் உடனே என்னாகும் ஒரு ஈர்க்கம் ஏற்படும் மார்பறையில் வந்து அழுத்தம் மதிக்கும் மார்பறையில் அழுத்தம் அரைக்கும் போது போது இப்போ ஒரு பலூனில் காற்று நிரப்பிக்கிட்டு கையை வச்சு அமுக்கினிங்கன்னா என்ன பண்ணும் அந்த பலூனில் வந்து காற்று வெளியே தானே வரும் அப்போ ஆகும் மார்பறையில் அழுத்த மதியம் நுரையர்கள் இருக்கக்கூடிய காற்று தானாக என்ன பண்ணும் நுரையில விட்டு வெளியேறி நமக்கு வந்து மூக்கு சுவா சுவாச துளையின் வழியாக வெளியேறிவிடும் இது வந்து வெளி சுவாசம் இப்போ இந்த ரெண்டுமே நடக்குது இந்த ரெண்டுமே நடக்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நடக்கும் இதில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காற்று பைகள் அல்லது காற்று நுண்ணறைகளில் தான் நடக்கும் இப்போ இந்த காற்று நுண்ணறைகளில் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காற்று நுண்ணறைகளில் இருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் இந்த ஆனது நம்ம உடல் முழுவதும் பரவ வேண்டும் இப்போ இந்த காற்று நுண்ணு நுண்ண நுண்ணறைகளில் என்ன பரிமாற்றம் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காற்று இந்த இந்த தலைப்பின் பெயர் காற்று நுண்ணறைகளின் வாயு பரிமாற்றம் இதை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த டாப்பிக்கை வந்து ஓவர் அப்படி இப்போ காற்று நுண்ணறைகளின் வாய் பரிமாற்றம் அப்படிங்கிறதுல இப்போ வந்து காற்று நுண்ணறைகள் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும் இது எங்கே இருக்க நுரையீரலில் முடிவு பகுதி அதாவது வந்து முதல்ல வந்து மூக்கு பார்த்தோம் இருந்து மூச்சு குழாய் பார்த்தோம் மூச்சு கிளை குழாய் பார்த்தோம் அதுக்கப்புறம் நுண்கிளை குழல்களாக மாறியது நுண் கிளை எங்கே வந்துச்சு காற்று நுண்ணறைகளில் போய் முடிஞ்சிச்சு இந்த காற்று நுண்ணுறைகளில் காற்று சென்று அடைந்தவுடன் காற்று நுண்ணறையில் கூட காற்றில் உள்ள ஆக்சிஜனின் அளவு அதிகமாக இருக்கும் அப்போ எங்கே சார் குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் எங்கே குறைவாக இருக்கும் நுரையீரலில் உள்ள இரத்த குழல்களில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் அப்போ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறதுலேருந்து குறைவான ஆக்சிஜன் இடத்தை நோக்கி என்ன பண்ணுவோம் இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் நகரும் இது நகர்ந்துச்சுன்னா இது இந்த மாதிரி நகர்றதுக்கு நம்ம என்ன சொன்னோம்னா ஆக்சி ஹீமோகுளோபின் அப்போதே பார்த்தோம் நம்ம ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஹீமோகுளோபினோடு இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபீனாக மாறும் மாறி இது எங்கே போகும் அழுத்த அதிகமான நேராக இதயத்திற்கு செல்லும் இதயத்திலேருந்து மண் மறுபடியும் இதயம் சுருங்கும் பொழுது அது எல்லா உடலில் உள்ள அனைத்து திசுக்களுக்கும் சென்று நுரையீரல் கார்பன் டை ஆக்சிஜனை கொடுத்து விட்டு அதுலேருந்து அங்கே ரெடியாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைட் அதை வாங்கி கொண்டு மறுபடியும் எங்கே வரும் நேராக காற்று நுண்ணுறைகளுக்கு வரும் காற்று நுண்ணுறைகள்லேருந்து திரும்ப மூச்சுக்குழாய் வழியாக நமக்கு வந்து உடலை விட்டு வெளியேறிடும் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ வந்து முதல்ல வந்து காற்று நுண்ணறைகள் காற்று நுண்ணறையில் காற்று போய் சேர்ந்துருச்சு காற்றில் சேர்ந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம் காற்று எதோடு நின்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்று நுண்ணு நுண்ணறைகளோடு ஆக்சி ஆக்சிஜன் அங்கே தான் அதுலேருந்து ஆக்சிஜன் பிரியும் அதுக்கு முன்னாடி அதை காற்று 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 தான் சொல்கிறோம் அப்போ எந்த இடத்துல ஆக்சிஜன் சொல்கிறோம்னா இந்த நுண்ணுறைகள்லேருந்து ஆக்சிஜன் மட்டும் தனியாக பிரிஞ்சு என்ன பண்ணோம்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோடு இணைந்து அது வந்து என்ன பண்ணும் இதயத்துக்கு போகும் இதயத்துக்கு போய் இதயத்துலேருந்து மற்ற பிற உறுப்புகளுக்கு புறா எல்லா தசைகளுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப அந்த தசையில் ஏற்கனவே ரெடியாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அந்த ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு மறுபடியும் எங்கே வரும் அந்த காற்று நுண்ணுறைகளுக்கு வரும் காற்று நுண்ணுறைகளிலேருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண உடலை விட்டு ஆக்சிஜன் வந்து சாரி கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் இப்பொழுது நாம் வந்து கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம் மதிப்பீடு மதிப்பீடுனா இது வரைக்கும் நம்ம நடத்தின பாடத்துலேருந்து ஒரு மூணரை மூன்று கேள்வி மட்டும் கேட்குறேன் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போமா ஒத்த உறுப்புகள் ஒன்று சேர்ந்து டேஸை உருவாக்கும் ஃபஸ்ட்டு அடுத்த நம்ம அதை கேட்டான் ஒரு ரெண்டு மாதிரி கல்வியும் கூட சொன்னேன் என்ன உருவாக்கும் வெரி குட் உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும் அடுத்த களிக்கு போமா நம்ம சுவாசம் என்பது வளிமண்டலத்திற்கும் டேஸுக்கும் இடையில் நடைபெறும் ஒரு வாயு பரிமாற்றமாகும் இடையில் நடக்குது வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் டேஸ் நுரையீரல் விடை வந்து நுரையீரல் அடுத்தபடியாக மூன்றாவது கேள்வி போகிறோமா மார்பறையும் வயிற்றறையும் பிரிக்கக்கூடிய சவுக்கு டேஸ் என்று பெயர் இது வந்து உதர விதானம் ரைட் வெரி குட் நன்றாக சொன்னீங்க இப்போ வந்து நம்ம ஏறக்குறைய இந்த படத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோம் எல்லாரும் என்ன பண்ணணும் நீங்க இந்த படத்தெல்லாம் வரைஞ்சி பார்க்கணும் வீட்டில் போய் இந்த நுரையீரலுடைய ரெண்டு நுரையீரல் படம் மூச்சு குழாய் இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி பரிட்சை எழுதும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா படத்தில் முழு பறிச்சை நீங்கள் எழுத போகும்போது என்ன கேட்பாங்கன்னா படம் வரிந்து பாகங்கள் குறி அப்படின்னு கேட்பாங்க ஒரு மார்க் கொஸ்டின்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக அப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த படம் வரைஞ்சு அழகா நுரையீரலுடைய படம் வரைந்து பாகங்கள் குறிச்சிங்கன்னா அதுக்கு தனியாக மார்க் கிடைக்கும் பயாலஜியை பொறுத்தளவுக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக படங்கள் அதன் பாகங்கள் ரொம்ப முக்கியம் படம் பாகங்கள் தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு கொஷினே முடிச்சிடலாம் இதுவரை கவனித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றி நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்